ஹலோ ஃப்ரம் டேலஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போகிறது ஒரு இந்தியன் ஸ்டோர். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வித்தின் அ மைல்குள்ளே இருக்குது இந்த இந்தியன் ஸ்டோர். ஸோ இந்த இந்தியன் ஸ்டோருக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் வருவோம். ஏன்னா இங்கே தான் வந்து எங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், நம்ம இந்தியன் ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து வீக்லி வர்றது உண்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்து பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ உள்ளே நுழைஞ்சோன்னே நம்ம கணேஷா அங்கே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஹை சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸ் செக்ஷனுக்கு போகலான்னு போனால் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ், எல்லா பிஸ்கெட்ஸும். ஏன்னா கிட்ஸை ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எல்லா கைண்ட் ஆஃப் நம்ம பார்லேஜிலேருந்து நம்ம சாக்லேட் பிஸ்கெட்ஸு எல்லாமே அங்கே டிஸ்பிளே. அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் ஹவுஸோட ப்ராடக்ட்ஸ், அவங்க பண்ணுற தட்டை, இது பூந்தி, அதெல்லாம் டிஸ்பிளே. ஏன்னா அதை தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் எடுப்பாங்கங்கிறதுக்காக அங்கே வச்சிட்ருக்காங்க. ஸோ அடுத்து வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பீனட்ஸு, நம்ம ரா பீனட்ஸு, அதை வாங்கி நம்ம மசாலா போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் கொய்யாப்பழம், இது வந்து நல்ல பெரிய கொய்யா. ஸோ அது நிறைய, ஆனால் இதில் கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும். இது இந்தியாவிலேருந்து வருதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் நிறைய சீட்ஸ் இருக்கும் அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான காய்கறிகள், இது ஒரு ஃபுல் ஐடி, ஃபுல்லாக ஒரு 40 வெரைட்டிஸ் ஆஃப் காய். இன்னும் சில காயெல்லாம் நான் வாங்கி சமைச்சது கூட கிடையாது, நிறைய இருக்குது வந்து பாருங்க. இது பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ், காலிஃப்ளவர், அப்புறம் பெல் பெப்பரில் எல்லா கலர்ஸ் பெல் பெப்பரும், நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸ் கூட வந்துடும்னு நினைக்கிறேன், நடுவில் ஒரு ஒயிட்டை வச்சா. ஸோ ஆரஞ்ச், க்ரீன், ரெட், எல்லா பெல் பெப்பர்ஸ் கூட இங்கே நல்லா அழகாக பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ அப்படியே பனானா, அப்புறம் தக்காளி வந்து ஒரு அழகாக ஒரு காட் மாதிரி வச்சு அதில் வச்சிட்ருக்காங்க. அதில் வந்து நல்ல பழுத்த தக்காளிலாம் ஒரு சைடு, காய்ந்து கொஞ்சம் ராவாக இருக்கிறது ஒரு சைடு அப்படின்னு. அப்புறம் கோக்கனட் ஒன்று எடுத்துக்கிட்டு, அப்புறம் இங்கேயே நிறைய வாழைத்தண்டு, வாழைப்பூ, ஈவன் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாம் சீசனில் இங்கே வருது. ஸோ அதனால் அது இல்லாமல் இந்த புளிச்ச கீரை, கீரை வகையிலே ஒரு 5-6 வகைங்க எல்லாமே மோஸ்ட்டாக ஒரு சம்டைம்ஸ் அது சிலதெல்லாம் சீஸ்னலாக இருக்கும், சம்டைம்ஸ் எல்லாமே எப்பயுமே இருக்கிறதும் நிறைய இருக்குது. ஸோ இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா மா இலை. மா இலை வந்து இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு வீட்டில் வெளியில் கட்டுறதுக்காகவே, அது மாத்திரம் இல்லாமல் கும்பத்துக்கு வைக்கிறதுக்கு அதுக்காகவே இப்போ வந்து ஸ்பெஷலாக மா இலை வந்து அடிக்கடி இங்கே கிடைக்குது. வெத்தலை, மா இலை, அப்புறம் வந்து பேபி கொய்யா, இது வந்து இது மெக்சிகன் பேபி கொய்யா தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், ஸோ இதெல்லாம் கீத்து போட்டு அழகாக கவர் பண்ணி, அப்புறம் நம்ம கத்திரிக்காயில் இருக்கிற அத்தினி கலர்ஸும், ஒரு 4-5-6 வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் இங்கே கலர்ஸ், க்ரீன் கத்திரிக்காய், பர்பிள், லைட் பர்பிள், அப்புறம் க்ரீன் கலந்த கத்திரிக்காய், லாங்கு, குண்டு, எல்லா கத்திரிக்காவும் வச்சுருக்காங்க. ஸோ இது இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்தாலே இந்த ஒரு ஐல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இது வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் க்ரீன் கலர் வெரைட்டி, பீன்ஸு, அவரைக்காய், வெண்டைக்காய், அப்புறம் இந்த டெண்டர் கோக்கனட்டு. டெண்டர் கோக்கனட்டும் இப்போ வந்து அந்த தோலை எடுத்துகிட்டு அப்படி கவர் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்டை போட்டு அதை குடிக்க வேண்டியது தான். அப்புறம் எல்லாம் வந்து வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காயிலே ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் பிக்கிள் வெள்ளரிக்காய், அப்புறம் இந்த நல்ல டெண்டர் வெள்ளரிக்காய்ன்னு எல்லா வெரைட்டிஸும் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லை. வாழைக்காய், வாழைக்காய் வந்து நாங்கள் அம்மாவாசை வாழைக்காய் வாங்கி செய்வோம் வீட்டில். அது என்ன இதுன்னு தெரியாது, பட் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து தயிர், நல்ல தேசி தகின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தகி. அப்புறம் தோசா பேட்டர், தோசா பேட்டர்னு தனியாக இருக்குது, அப்புறம் இட்லி தோசா பேட்டர்னு தனியாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் போய் தோசா பேட்டர் வாங்குற மாதிரியே இங்கேயும் நம்ம வாங்கி செய்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது.
நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லாம் அந்த மாதிரி இந்த ட்ரிங்க்ஸுக்கு ரோஸ் மில்க், அப்புறம் இந்த மேங்கோ ட்ரிங்க்கு, பைனாப்பிள் ட்ரிங்க்கு, கோவா ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸும் இங்கே இருக்குது. முன்னாடி பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வெரைட்டி வாங்கிட்டு வந்து குடிச்சு பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப அந்த வாங்குறது இல்லை நாங்கள். அடுத்து பன்னீர், பன்னீர் செக்ஷன். நல்ல பெரிய சைஸ் பன்னீர்லேருந்து சின்ன சைஸ் பன்னீர் வரைக்கும் சின்ன பேக் பண்ணி இங்கே பன்னீர் வச்சுட்ருக்காங்க. ஸோ இது பக்கத்துலேயே பட்டரும் இருக்கும். ஸோ பன்னீர் அண்ட் பட்டர் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த கடைக்கு பின்னாடியிலே வந்து ஒரு கிச்சன் வச்சிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லைக் வந்து சப்பாத்தி சுட சுட போட்டு வித்துட்ருப்போம். லைக் இந்த மிஷினை இந்த இதான் மிஷின், சப்பாத்தி மிஷினு. ஸோ இப்போ சப்பாத்தி வந்து சுட சுட ரெடியாகி வெளியில் வந்துகிட்டே இருக்கும். வந்து எப்போ போனாலுமே லைக் அதுக்கு ஒரு டைமிங் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹாட் சப்பாத்தி வேணும்னா அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். இதிலே வந்து ராகி சப்பாத்தி, அப்புறம் மல்டிக்ரெயின் சப்பாத்தி, மேத்தி சப்பாத்தின்னு எல்லா வெரைட்டி ஆஃப் சப்பாத்தியும் பண்ணி அது எவ்ரிடே இப்போ யாரும் வீட்டில் செய்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதால இங்கே தான் வந்து மோஸ்ட்டாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் சப்பாத்தி. அது வந்து அங்கேயே சப்ஜியும் விற்பாங்க. லைக் வேணும்னா நம்ம ஒரு மீலே அங்கே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு வேணுங்கிற கொஞ்சம் கீரை, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த அந்த வேல உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். ஸோ அடுத்து பருப்பு செக்ஷன். ஸோ இங்கே என்னென்ன எனக்கு சாம்பார் பருப்பு தேவைப்பட்டது. ஸோ அந்த பருப்பும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் இங்கே எல்லாமே அழகாக 4 pounds and 2 pounds அப்படின்னு சொல்லி தண்ணி அழகாக பேக் பண்ணி அந்த ஹோல் ஐல் ஃபுல்லாக பருப்பு செக்ஷன் தான். ஸோ இதில் கிடைக்காத பருப்பே கிடையாது. இங்கே வந்து அந்த ரெட் மசூர் தால் எல்லாம் நார்த் இண்டியனுக்கு தேவையான பருப்பும் வச்சுருப்பான். நம்ம சவுத் இண்டியனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பருப்புமே இருக்குது. ஸோ இதை எதுக்கு காமிக்கிறேன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற அத்தனை பருப்பும் இங்கே வந்து லைக் நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம சிறுதானியம் செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வரகு, கேழ்வரகு, பனிவரகு, சாமை, கம்பு எல்லாமே இந்த இடத்துல பேக் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே காமிக்கிறேன். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே எல்லாமே பொடிங்க, தனியாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் எல்லா தூள் வகைங்க, இல்லை கரம் மசாலா அதெல்லாம் இந்த சைடு, அப்புறம் அதுவும் இல்லாமல் புளியோட பேஸ்ட்டு. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு நான் வாக் பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து புதுசில் டேலஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 miles தள்ளி போனால் தான் ஒரு இந்தியன் ஸ்டோர், பெரிய இந்தியன் ஸ்டோர் அப்படி கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தா லைக் எவ்ரி டைரக்ஷனில் லைக் விதின் ஒரு 5 miles தூரத்துலேயே வந்து ஒரு 7-8 இந்தியன் ஸ்டோர்ஸ் வந்துருச்சு, எல்லாம் பெரிய இந்தியன் ஸ்டோர். நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குது எங்களுக்கு இங்கே.
இப்போ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கிராண்ட் ஸ்வீட்ஸோட பிராண்ட், அவன் கிராண்ட் ஸ்வீட்ஸ் பிராண்டோட முறுக்கு, கை முறுக்கு, அப்புறம் கார்லிக் தட்டை அப்படி இதெல்லாமே இங்கே வச்சுட்ருக்காங்க. அப்புறம் வந்து இது இந்த ஹோல் ஐல் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே ஸ்நாக்ஸு, இதயம், அப்புறம் என்ன பிராண்டு நம்ம இதில் கிடைக்குதோ, இங்கே லோக்கல் பிராண்ட்ஸும் கூட கொஞ்சம் உண்டு. ஸோ அது எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தா நிறைய பேர் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்களே அப்படி தான் சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி காஃபி டீயோட இந்த ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுவாக போயிடுச்சு. ஃபுல் ஃப்ரோசன் செக்ஷன். ஸோ அந்த இந்த வால், ஒரு கடைசி வால் ஃபுல்லாக அந்த எண்டுலேருந்து ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல் ஃப்ரோசன் செக்ஷன் வச்சுட்டாங்க. அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்தா அரிசி வெரைட்டிஸும் வீட் ஃப்ளாரும் வச்சிட்ருக்காங்க. அரிசியில் கூட பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ் அரிசியும் இருக்குது. அப்புறம் அந்த வீட் ஃப்ளவர் கூட நடுவில் வந்து கொஞ்சம் இம்போர்ட் பண்ணுறது ப்ராப்ளம் இருந்தது, இப்போ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரோசன் செக்ஷன்ல என்னென்ன இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்குது, ஃப்ரோசன் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸு, அது இல்லாமல் வந்து வடைங்க, வடை வந்து மெதுவடை, மசால் வடை, போண்டா, பூரன்போலி, இட்லி, தோசை, இதெல்லாம் கூட இப்போ ஃப்ரோசன் செக்ஷனில் வந்துருச்சு. ஸோ இந்தியாவிலேருந்து பேச்சுலராக வர பசங்க வந்து அவங்க அம்மா சமையலை மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. இங்கே போனால் ஏதோ ஒரு ஐட்டம், லைக் ஈவன் சப்பாத்தி வித் யூனோ சப்ஜி கூட இப்போ பேக் பண்ணி ஃப்ரோசன் செக்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட அவங்க பேச்சுலராக வரவங்களோ இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்களோ லைக் இந்தியன் ஃபுட் வேணும் அப்படின்னா இங்கேருந்து எடுத்து சாப்பிட்ற, இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் சூடு பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லதுன்னெலாம் தெரியாது. பட் நம்ம மிஸ் பண்ணாமல் எப்போ வேணால் ஒரு வேளை அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம், அதுக்காக வேணால் வாங்கிக்கலாம். இந்த ஐலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரங்கள்லாம் இருக்கும், லைக் அயன் காஸ்ட்டு அயன், அப்புறம் வந்து ப்ரெஷர் குக்கர். ஸோ நம்ம வந்து சப்பாத்தி போடுற அந்த கல், அப்புறம் வந்து இந்த காப்பர் பாட்டம் வச்ச கடாய், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபுல் செக்ஷன்லேயும் அந்த பாத்திரம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. என்ன கொஞ்சம் அங்கே வாங்குறதை விட கொஞ்சம் காசு கூட தான் இருக்கும், ஏன்னா எக்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்த காசெல்லாம் சேர்த்து போட்டு தான் விற்பான். ஸோ ஈவன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் கூட இருக்கும். சில நேரம் நம்மளுக்கு வந்து அந்த இந்த நம்ம ஊரில் போய் நம்ம டைம் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும், இங்கே வரும்போது நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம எடுத்துக்கிற மாதிரி நிறைய லைக் சின்ன சின்ன குட்டி குட்டி அழகான பாத்திரங்கள், டம்ளர்ஸ் எல்லாம் இங்கே வச்சிட்ருப்பாங்க. என்னோடய ஷாப்பிங் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து ஃபைனலாக செக் அவுட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். வந்து இங்கே பில்லிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதும் நம்ம வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே நாங்கள் இங்கே அடிக்கடி வரதுண்டு. ஸோ அதனால் லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், லைக் எப்பயும் நாங்கள் இங்கே பண்ணுற அந்த ஷாப்பிங் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் காமிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வந்து உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.